ஆப்ரேஷன் கஞ்சாவை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போகிற திமுக அரசு மதுவிலக்கு அப்படிங்கிற வார்த்தையை கேட்டால் ஏன் பயப்படுது? டாஸ்மாக கொண்டு வந்த அதிமுகவாலேயே ஏன் வந்து மதுவிலக்கை சாத்தியப்படுத்த முடியலை? மதுவிலக்கு தமிழ்நாட்டில் சாத்தியமா? டாஸ்மாக் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு வருஷத்துலையுமே இருந்து அதோட வருவாய் வந்து அரசுக்கு அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது வருஷத்துக்கு 6% to 9% அளவுக்கு வந்து அதன் மூலமாக வந்து அரசுக்கு வரி வருவாய் வந்து அதிகரிக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதோட அந்த அமௌண்ட்டை வச்சு கவர்மெண்ட் வந்து அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி சமூக நலத்திட்டங்களுக்கு வந்து செலவிடுறாங்க அப்படிங்கிற விஷயமும் வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. 2015-16 வருஷத்தில் அரசாங்கத்துக்கு டாஸ்மாக் மூலமாக மட்டும் கிடைச்ச வரி வருவாய் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 20,000 crore. அதுக்கு அடுத்த வருஷமான 17-18 26,790 crore வந்து உயர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 18-19 31,157 crore வந்து உயர்ந்திருக்கு. 20-21 33,811 crore உயர்ந்தது. 21-22 36,013 crore வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்துக்கு டாஸ்மாக் மூலமாக வரி வருவாய் கிடைக்கும்போது அதை வச்சு எப்படி இவங்க நிறைய திட்டங்களுக்கு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே வந்து சொல்லப்படுது. அதனால் இந்த தொகையை விட்டு கொடுத்து கவர்மெண்ட் வந்து மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டு வருது. தமிழ்நாட்டில் இப்போ இயங்கிட்டு இருக்க டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கை மட்டுமே பார்த்தோன்னா 5,380 இருக்கு. இதோட சேர்ந்து 3,240 பார்களும் கூட வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு கடைகள்லையுமே வந்து கிட்டத்தட்ட 541 வகையான பிராண்டில் வந்து சரக்கு பீர் எல்லாமே வந்து விற்கப்பட்டு இருக்கு. இங்கே பணியாற்றவங்களோட எண்ணிக்கை பார்க்கணும்ல, அவங்களோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 15,000 அதிகமான சேல்ஸ்மேன் இருக்காங்க, 3,000 அதிகமான அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் இருக்காங்க, இது போக பார்த்தோன்னா 6,000 அதிகமான சூப்பர்வைசர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து சம்பளம் கொடுத்தது போக கிடைக்கிற தொகை தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த அந்த வருவாய். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலே வந்து நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்னு வந்து தொடர்ந்து அவங்க சைட்லேருந்து வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுட்டே இருக்குது. டாஸ்மாக் மேலே வந்து குடிக்க போகிறவங்க வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சாலும் பெரும்பாலானவங்க வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எம்ஆர்பி ரேட்டோட கூட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே பணியாற்ற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தேவையான வசதிகள் செய்து கொடுக்காமல் இருக்கிறதும் அவங்களுக்கு அதிகபட்ச சம்பளம் வழங்கப்படாமல் இருக்கிறதுமே வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. அதனால தான் வந்து அங்கே ஒரு சின்ன ஊழல் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. அந்த ஊழல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எம்ஆர்பி ரேட்டை விட ஒரு 10 rupees அந்த சரக்குக்கு கூட வாங்குறது, இல்லை கூலிங் பீர் வாங்கினா அதில் 10 rupees கூட வாங்குறது, அப்படி சின்ன சின்ன ஊழல் வந்து அங்கே டெய்லி பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. ஸோ இது வந்து அவங்களோட சம்பளம் வந்து தொடர்ந்து உயர்த்தப்படாமல் இருக்கிறதுமே வந்து இந்த ஊழல் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஸோ இப்படி ஊழல் பண்ணுறவங்க மேலே வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு கவர்மெண்ட் தரப்புலேருந்து கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஊழலில் சிக்கிற சேல்ஸ்மேனுக்கு வந்து 1,000 rupees வந்து ஃபைன் போடுறாங்க, அதான் ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு சொன்னாலுமே வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து எம்ஆர்பி ரேட்டை விட கூட விற்கிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் வந்து தொடர்ந்து இருக்க குற்றச்சாட்டு. ஸோ அரசுக்கு டாஸ்மாக் மூலமாக வந்து இவ்வளோ வருவாய் கிடைக்குது, ஆனால் அதை நிர்வகிக்கிறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குது. இது போக சொசைட்டி சைட்லேருந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து டாஸ்மாகை நடத்துகிறதே நீங்கள் தான், இதெல்லாம் ஒரு பெரிய கேடு, கவர்மெண்ட்டே வந்து டாஸ்மாக் நடத்தி குடிமக்களை அழிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கெட்ட பேருமே வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி வந்து உடனடியாக மதுவிலக்கை அமல்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து பாமக தவிர்த்து எந்த கட்சிகளுமே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத வந்து ஒரே ஸ்டெப்பில் வந்து பண்ணிட முடியாது. ஏன்னா அப்படி பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ நாள் குடிச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு சரக்கு இல்லைன்னதும் அவங்க வந்து பயங்கரமாக மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம், அவங்களோட மனநலம் பாதிக்கப்படலாம். இது போக பார்த்தோன்னா வந்து இதனாலேயே வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கள்ளச்சாராயங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும், கள்ளச்சாராயங்களை குடித்து உயிரிழக்கிறவங்களோட எண்ணிக்கை கூட அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கிறதால மதுவிலக்கை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து கொண்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராங்க.
ஸோ இந்த பாயிண்டெல்லாம் வந்து வச்சு பார்த்தோம்னாலே நமக்கு புரியும், மதுவிலக்கு சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். ஆனால் அது வந்து உடனடியாக பண்ண முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுத்துகிட்டு போக முடியும், அதுக்கு சில வருஷங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை.